டெஸ்கார் நான் உங்கள் சீனு. நம்ம யானை கசம் வீடியோவில் பார்ட் டூ வீடியோ இது வந்துட்டு பார்ட் ஒன் யாராக பார்க்காம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. பார்ட் ஒன்றில் நம்ம வந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும், பார்ட் டூவில் நம்ம வந்து குளிக்கிற வீடியோ ஃபுல்லாக இருக்கும். பார்ட் டூ பார்த்துட்டு நீங்கள் பார்ட் ஒன் பார்க்கலாம், நல்லாவே புரியும். நம்ம சேனல் பண்ணி பிள்ளைகள் ஹெல்ப் பண்ணிக்கோங்க. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து பக்கத்தில் வந்துட்டோங்க, ஓரளவுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் இருக்கும் மேப். இப்போ வந்து நம்மளை கிட்ட கொஞ்சம் குழப்புது, லைட் லைட்டாக உழப்பி தள்ளுது மேப் வந்துட்டு. லைட்டாக கொஞ்சம் மாற்றி மாற்றி காட்டுற மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம வர பாதை கரெக்டாக காட்ட மாட்டேங்குது. நம்ம போகிறோம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பின்னாடி ஒரு ஜிபிஎஸ் வரும் பார்த்தீங்கன்னா, அந்த ஜிபிஎஸ் ஸ்டக்குன்னு ஸ்ட்ரக்காக எண்டுக்குது. அப்படியே என்ன ப்ராப்ளம் தெரில, சிக்னல் ப்ராப்ளமாக இருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது ஆள்கிட்ட கேட்டு நம்ம போகலாம். ஆனால் ரொம்ப தூரம் நாங்கள் உள்ளே வந்துட்டோம். அந்த நாங்கள் லாஸ்ட்டாக பார்த்தப்போ வந்து மெதிலேருந்து அந்த மலைமையிலேருந்து ரைட்டில் இருங்கவர்கிட்ட கேட்டுக்கிறேன். இவர்கிட்ட கேட்டுக்கு வர என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, அந்த மலையிலேருந்து ரைட்டில் நீங்கள் பாதை போயிருக்கும், ரைட்டில் நீங்கள் போயிடலாம், இறங்கின உடனே ரைட்டில் பாதை போயிருக்கும், அதிலே போயிருக்கலாம்னு சொல்கிறேன். என் ஃப்ரெண்டும் தான் சொன்னால் ரைட்டில் ஒரு பாதை ஒன்று போகுதுடான்னு சொல்லிட்டு, இவர் அந்த பக்கம் தான் போகிறேன், வாங்க பானவங்களை அங்கேயே விட்டு போயிறேன் சொல்லி கூப்பிட்டாரு. இவர்கிட்ட இவர் கூட நம்ம போயிடலாங்க, அவரை விட்டு சொல்கிறார், இவர் கூட நீங்கள் போயிருங்க, உங்களுக்கு இது அவர் கூட தான் போகிறது சேஃப் அப்படின்னு அதானே சொன்னார். சேர்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூட கிளம்பிட்டோங்க. இவர்கிட்ட போகும்போது கொஞ்சம் டவுட் நம்ம கேட்டுக்கலாம், தனி வருதான்னு சொல்லி கேட்கலாம். கேட்டு கேட்டு அப்படியே போக நம்மளுக்கு கரெக்டாக தான் தான் கொஞ்சம் நம்மளுக்கு இது இருக்கும். அவர்கிட்ட கேட்டவங்க எப்படி தண்ணியெலாம் வருதான்னு சொல்லி கேட்டு, தண்ணிலாம் வருதுப்பா அப்படின்னு சொன்னோம். நம்ம அந்த கடைக்காட்டை ஆல்ரெடி கேட்டோம், அவர் அவரும் தண்ணி வருதுன்னு சொன்னார். அவர் வந்து லாங்கில் இருக்கிறனால போய் ரொம்ப நாளாக இருக்கும் உங்களை போய் போய், அதனால நான் அவர்கிட்ட கேட்டேன். ஒரு சந்தேகத்துக்காண்டி தான் கேட்டேன் அவர்கிட்ட வந்துட்டு, எங்கேருந்து வரீங்க சொல்லி நம்மளை கேட்டார். நாங்கள் வந்து மதுரையிலேருந்து வரணும் அப்படின்னு சொன்னோம். மதுரையிலேருந்து வரீங்களா, அந்த இடம் உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டதுக்கு, என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஆல்ரெடி குளிக்க வந்திருக்கான், அவன் தான் சொன்னால் அந்த மாதிரி யானை கசம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கடா போய் குளிர் அப்படின்னு சொல்லி மேப்பில் லிங்க்கில் அனுப்பி விட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிப்பா சரிப்பா, தண்ணி நல்லா சூப்பர் நல்லா தான் போகிறோம், தண்ணி நல்லா குளு குளிர் இருக்கும், போய் குளிங்க அப்படின்னு சொன்னார். வெயில் சூப்பராக இருக்கும்ப்பா அப்படின்னு சொன்னார். சரி நான் ஏன் அந்த இடத்துக்கு வாட்டர் ஃபால்ஸ் எடுத்து யானை கசம்னு பேர் வச்சுருன்னு கேட்டதுக்கு, யானை எதுவும் குளிக்க வருமானு கேட்டோம். நாங்கள் வரட்டை சும்மா தான் கேட்டோம், அப்போல்லாம் கிடையாதுப்பா, முன்னாடி வந்துச்சு அது வந்துட்டு, இப்போல்லாம் அப்படி வர்றதில்ல, யானைலாம் வருமானம் வராதானு கேட்டது. யானைலாம் அதுவும் வராதுப்பா, முன்னாடி அது வந்து அந்த காலத்தில் வந்தது, அந்த பேர் அப்படி வச்சுருக்காங்க யானை கசம்னு சொல்லி, யானைலாம் அது வராதுப்பா, நீங்கள் சேஃபாக குளிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். இல்லை பார்க்குறதா நாங்கள் கேட்டோம்னு சொல்லி அவர்கிட்ட ஃபன் பண்ணோம். சரிப்பா சரிப்பான்னு சொல்லி அந்த வயசானவோட பேசிக்கிட்டே வந்தோம். அப்படியே எதிர்த்தாப்பில் ஒரு கடை ஒன்று தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த கடையிலேருந்து தாங்க ரைட்டில் கட்டணும், நீங்கள் தான் நேராக வந்துடுறீங்க அப்படின்னு சொன்னார். அதுதானே சரி, நான் ரொம்ப நன்றிண்ணா, நாங்கள் போயிட்டுருவோம் சொல்லிட்டு ரைட்டில் கட்டணும், நாங்கள் கிளம்பிட்டோங்க, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொன்னாரு. ஆ சரியா பார்த்துக்குள்ளீங்கப்பா அந்தண்ணே சொன்னார். ஆ சேர்ண்ணா அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோங்க. அப்படியே அவர் இல்லைன்னா நாங்கள் நேரம் நேராக போய் எங்கெங்கேயும் போய் சுற்றி அலைஞ்சிருப்போம், நல்ல பேர் அவர் வந்தனால கொஞ்சம் சேஃபாக நாங்கள் அவர் கூட வந்துட்டோம். அந்த அண்ணன் சொல்லியிருந்தா கூட உங்களுக்கு பாதை வளர்த்துடும் புரிஞ்சிருக்காது, அவர் கூட்டே போட கூட்டு வந்து இப்படி விட்டார். அதுலேருந்து நேராக ஒரே ரோடு தாங்க, அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப பக்கம் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். மேப் கடைசியும் எங்களுக்கு காட்டவே இல்லைங்க, அந்த பாதையவே மாற்றி மாற்றி கட்டுது, ஸ்ட்ரக்காகி நிற்கிதுங்க அப்படியே மேப் வந்துட்டு. அந்த ஜிபிஆர்எஸ் நம்ம கூட வர ஜிபிஆர்எஸ் வேலையே செய்யலை, அப்படி நிற்கிது, சும்மாவே நிற்கிது. லைட்டாக கொஞ்சம் விட்டு விட்டு திக்கி திக்கி வருது, கொஞ்சம் தூரம் நம்ம போனதுக்கப்புறம் திரும்ப நம்ம இடத்துக்கு வருது, திரும்ப அப்புறம் அங்கே கொஞ்சம் மாதிரி மாதிரி வந்துகிட்டே இருக்குது. அப்படியே லேட்டாகுது கொஞ்சம் வர்றதுக்கு, மேப் வேலை செய்ய மாட்டேங்குது என்னான்னு தெரியலை. அங்கேருந்து நம்ம ஏரியாவிலேருந்து இங்கே வந்துட்டு யூஸ் ஆச்சு. கடைசியில் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், ஒரு 5 கிலோமீட்டருக்கு மட்டும் நம்மளுக்கு உழப்புது. அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகும்போது கேட்டுக்கோங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஊர் வரும் வரைக்கும் நீங்கள் கேட்க வேணாம், அந்த ஊர் தன்னே அடுத்த ஒரு ஊர் ஒன்று வரும், அந்த ஊரில் வந்து கேட்டுக்கோங்க, கேட்டு கேட்டு போங்க, அதான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், அந்த ஊருக்குள்ளே போனேன், நீங்கள் உள்ள ஊருக்குள்ளே போனேன் ஃபுல்லாக தெருவுக்குள்ளே போகிற மாதிரி தான் அப்போ இருக்கும், நீங்கள் தெருவுக்குள்ளே மாறி மாதிரி அலையக்கூடாது, அதுக்காண்டி சொல்கிறேன், நீங்கள் கேட்டு கேட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பக்கம் தான் இப்போ ஒரு 1.5 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்கும். அந்த இதுலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்த 3 கிலோமீட்டருக்கு அப்புறம் நடந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும்னு சொன்னார் அவர். சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே அவர்கிட்ட கிளம்பியாச்சுங்க. இங்கே வந்து போயிட்டுருக்கும் போது ஒரு தாண்டியாச்சு, நம்ம அடுத்த ஊர் வரும் இதுக்கெடுத்து தான், அந்த ஊருக்கு அந்த ஊர் பக்கத்தில் போய்ட்டு ரீச் ஆகிட்டோம். அவ்வளோதான், நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். இந்த பக்கம் ஃபுல்லாகவே பச்சை பசேர்ந்தாங்க இருக்குது, இது ஃபுல்லாக தென்னந்தோப்பு, மாங்காய் மரம், மாங்காய் மரம் நிறையா இருந்துச்சு வர வழியில், ஃபுல்லாக தென்னந்தோப்பு, மாங்காய் மரம், அப்புறம் பச்சை பசையாக இருக்குது, ஃபுல்லாக பச்சை பசையே இருந்தால் இருக்குது, எல்லாம் இந்த பக்கம் திரும்பலாம் பச்சை பசையே இருந்தால் இருக்குது. ஆக்சுவலி எங்கள் ஊரும் இப்படி தான் இருக்கும், ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை. அதாவது ஜனவரி மாதம் ஃபுல்லாக அப்படி இருக்கும், ஜனவரிலேருந்து ஸ்டார்டிங்கில் இந்த டிசம்பர் அந்த சைடு ஃபுல்லாக அதுலேருந்து ஜனவரி இந்த இதில் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒரு மே மாதத்துக்கு அப்புறம் ஃபுல்லாக திரும்ப காஞ்சி போய் இதாகிடும், தண்ணி இருக்காது, அதுக்கப்புறம் அதனால் காஞ்சிரும். அந்த ஃபஸ்ட் ஃபஸ்ட் தான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வீடியோ, அதெல்லாம் அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜனவரி மாதம் டிசம்பரில் எடுத்த வீடியோ தான் அதெல்லாம் ஃபால் ஃபுல்லாகவே டிசம்பர் நினைக்கிறது வந்து டிசம்பரில் ஜனவரியில் எடுத்து இன்றைக்கி சரியாக மறந்தாவும் இல்லை மறந்துருச்சுங்க. அப்போ எடுத்தது ஃபுல்லாக தண்ணி எப்போ தண்ணி வந்தப்போ இதெல்லாம் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபால் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் அடுத்து வரப்போ நான் அடுத்த வீடியோ எடுத்து நான் போகிறேன், அது எப்போ நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். எப்போ இருக்கு வருங்க, ஃபுல்லாக வச்சப்ப சேர்ந்தா இருக்குது ஃபுல்லாக கடைசி இருக்குது, இருங்க அவர்கிட்ட கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அவர் கேட்டதுக்கு வந்துட்டு அந்த அந்த பக்கம் தான் இருக்குது ஊர், நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னார். பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். அந்த பாட்டி அசால்ட்டாக கை காமிச்சு சொன்னாங்க, அதனால் பக்கத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். பாட்டி அவ்வளோ அசால்ட்டாக தான் கை காமிச்சாங்க, கை காமிச்ச நீங்கள் பார்த்தீங்களா, சரி ஈஸியாக கை காமிச்சாங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சு சொன்னாங்க. அவங்க சொன்னதை பார்த்தா அப்படின்னு பக்கத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், எங்கே வந்து 1 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன். மேப்பை பார்க்கலாம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மேப்லாம் பார்க்கலாம். மேப் ஆனால் சரியாக நம்மளுக்கு காட்ட மாதிரி நான் அப்பயே சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட. மேப் லைட்டாக கொஞ்சம் லைட் லைட்டாக கொஞ்சம் நம்மளை குழப்புது. இங்கே வரங்க தேங்காய் மாங்காய் மரங்க அது ஃபுல்லாக
மாங்காய் மரம் சைடில் ஃபுல்லாக தென்னை மரமாக இருக்குது ஃபுல்லாகவே. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரோட்டில் யாருமே இல்லை, அனாதையாக இருக்குது ரோடு. நாங்கள் மட்டும் தான் போயிட்டுருக்குறோம். ஒரு பாட்டி வந்து குப்பாட்டி தள்ளிட்டு போயிருப்பாங்க, அவங்க போகிறாங்க, அவ்வளோதான், வேறு யாருமே கிடையாது. நாங்கள் மட்டும் தான் போய்கிட்டுருக்கோம். அந்த ஊரில் அவ்வளோ யாரும் இருக்க மாட்டாங்க போல். இந்த ஊருக்குள்ள ரோடு புத்தம் புதுசாக வேறு போட்டுருக்காங்க, புது ரோடுங்க இப்போ தாங்க போட்டிருக்காங்க. போட்டு ஒரு வாரம் ரெண்டு வாரம் தான் அங்கே இருக்கும். அப்படி இருக்கு ரோடு ஃபுல்லாக, நல்லாயிருக்கு ரோடு, நல்லபடியாக ரோடு போட்டிருக்காங்க. நம்ம ஏரியா பக்கம் அவ்வளோ அவ்வளோ நல்லா இல்லை ரோடு இருக்குது, அவ்வளோ நல்லா இல்லை, ஓரளவு இது பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குது. இப்போ தான் போட்டிருக்காங்க, நான் பரவா சீட் போகிற பக்கம்லாம் அப்போ தான் ரோடு போட்டிருக்காங்கங்க. இன்னும் வந்தாச்சு அந்த ஊருக்குள்ளேயும், ஊருக்குள்ளே தான் அது, அப்படி தான் தெரியுது. ரெண்டு பக்கம் வீடு இருந்துச்சு, வீடு இதுங்க திரும்ப தோப்பாயிடுச்சு வருங்க ஃபுல்லாகவே. வந்தாச்சு நினைக்கிறேன் அந்த ஊருக்குள்ளே ஆக்சுவலி. ஆமாங்க வந்துட்டவங்க தான், ஃபுல்லாக ஊராக வீடாக தான் இருக்குது. நீ இதுக்கெடுத்து உங்களை யாராவது அவள்கிட்ட கேட்கணும், கேட்டு அப்படியே போகலாங்க. இருங்க யாராவது இருக்காங்களாம் பார்த்து, யாருமே இல்லைங்க, கார்லலாம் போகிறாங்க. ஆக்சுவலி அங்கேருந்து வருவாங்க நினைக்கிறேன் அவங்க வந்துட்டு. இருங்க யாராவது அவள்கிட்ட கேட்கலாம், ஊருக்குள்ளே வந்துட்டவங்க நம்ம ஆக்சுவலி வந்தாச்சு. யாராவது அவள்கிட்ட கேட்டு அப்படியே போகலாம் நம்ம. யாரையுமே காணாங்க, விரிச்சோட்டு நான் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ஒரு வேலை இன்னும் நான் வளைஞ்சு தெரிஞ்ச மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகிறீங்க பார்த்து, வளைஞ்சு வளைஞ்சு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம் போல. ரோடு தார் ரோடு போட்டுருக்காங்க கரெக்டாக, அந்த தார் ரோடு மெயின் பண்ணி நாங்கள் போயிட்டுருக்குறோம். நான் இருங்க நாங்கள் ஒருத்தருக்கு அவர்கிட்ட கேட்கலாம். அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, நேராக போய்ட்டு லெஃப்ட்டில் கட் பண்ணுங்கள், ரைட்டில் கட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நாங்கள் நேராக போய் ரைட்டில் கட் பண்ணிக்கிறோம், ரைட்டில் கட் பண்ணி வண்டியை நிப்பாட்டு போயிருங்க, அது வண்டியில் போக முடியாதுன்னு சொன்னார். அவர் வந்துட்டு நம்ம பாதை இருந்தால் கண்டிப்பாக நம்ம வண்டியிலேயே போயிடலாம், எவ்வளோ தூரம் பாதை இருக்கோ அவ்வளோ தூரம் வண்டியிலேயே போயிடலாம். முடிஞ்சால் யானை கசம் அறிஞ்சு பாதை இருந்துச்சுன்னா யானை கசம் அதிகே போயிடலாங்க. நம்ம எங்களையும் நிப்பாட்டே வேணாம், நிப்பாட்டமாக இடம் இருந்தாலும் நிப்பாட்ட வேணாம். ரோடு நல்லா இருந்தால் மட்டும் போயிட்டே இருக்கலாங்க ஃபுல்லாகவே. ஃபுல்லாக தென்னந்தோப்பு தாங்க நிறையா இருக்குதுங்க. தென்னந்தோப்பு வரிசை வரவழில் பார்த்துருப்பீங்க நீங்கள், எவ்வளோ தென்னந்தோப்பு இருக்குன்னு. எவ்வளோ இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக தென்னந்தோப்பாக தான் இருக்குது. உள்ளே போய் உட்காந்தா சூப்பராக இருக்கும், குளிச்சுட்டுலாம் உட்காந்தா சூப்பராக இருக்கும். குழு குழு குழுக்குனு காற்று அடிச்சிச்சுன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். உள்ளே உட்காரும்போது உங்களுக்கு இந்த சைடு தது மாங்காய் தோப்பு இந்த சைடு ஃபுல்லாகவே ஆள் அவ்வளோ யாருமே இல்லைங்க. இந்த நடந்து போகிறாங்க பாருங்கள், இவ்வளோ அங்கே தான் வரேன் நினைக்கிறேன். ஆனால் லேடிஸ்லாம் வர்றாங்க, அதான் என்னன்னு தெரியலைங்க. ஃபுல்லாக மண் ரோடு ஆயிடுச்சு இது ஃபுல்லாக. அப்போதைக்கு நீ அடுத்த ஒரு ஊர் ஒன்று வருதுங்க, ஊர் தானே அது, வீடாக இருக்குது, நாலஞ்சு வீடாக இருக்குது அவங்கள. ஆமாங்க ரெண்டு ஊர் வந்துருச்சு, அங்கே ஒரு ஊர் தான் போகலாம். நடுவில் கொஞ்சம் கேப் விட்ருக்காங்க, ஊருக்கு ரெண்டு ஊருக்கு நடுவில் கொஞ்சோண்டு கேப் விட்ருக்காங்க. ஒரு கோயில் ஒன்று இருக்குது ஆக்சுவலி, முட்டி ரைட்டில் திரும்ப சொன்னார் அவர் வந்துட்டு. அவன் முட்டி திரும்பிக்கலாம் இருங்க. இங்கே ஒரு குரூப் நிற்கிது, அங்கே அவர் கிட்ட கேட்டதில் ஒரு குரூப் ஒன்று நிற்கிது. ஆக்சுவலி அதில் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, ரைட்டில் நம்மளை திரும்ப சொன்னார், நான் லெஃப்ட்டு திரும்ப லெஃப்ட்டில் போயிட்டேன். நான் பாட்டில் எங்கள் பார்த்து லெஃப்ட்டில் வந்துட்டுருக்கேன் பாருங்க, நான் பாட்டில் லெஃப்ட்டில் வந்துட்டேங்க. அப்புறமா தெரியும் ரைட்டில் போகணும்னு சொல்லிட்டு, அப்புறமா திருப்பி திரும்ப ரைட்டில் போவோம். என் பின்னாடி தான் உட்காந்து அவர் நெருமாடை நெருமாடு கூட சொல்லலை பாருங்க, ரைட்டில் திரும்பணும்னு சொல்லிட்டு நான் மட்டும் லெஃப்ட்டில் வந்துட்டேன். அப்புறமா யோசிச்சு பார்த்துக்கப்போ ரைட்டில் அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி திரும்ப ரைட்டில் அங்கே போகிறோம். அப்புறமா தான் இங்கேயும் யாருமே இல்லைங்க, ஃபுல்லாக எம்டியாக கிடக்கலாம். ஏன் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சைடு இந்த மேடாக இருந்துச்சுல, அதனால் வண்டின்னு பாட சொன்னார் அவர் கரெக்டாக. சரி இந்த மேட்டை நிப்பாட்டு நம்ம நடந்து போகணும் போல, நான் மேட் ஏறி வந்தேன். பார்த்தா யாருமே இல்லை எங்கேயும், உங்கள் சைடு பாதையும் எதுவுமே கிடையாதுங்க. அப்படி தான் இருக்குது, எம்டியாக இருக்குது. ஒரே ஒருத்தர் மட்டும் தூங்குதாருங்களா, வேறு யாருமே இல்லைங்க. இருங்க திருப்பிக்கலாம், அப்படியே கிளம்பிடலாங்கிறது அந்த பக்கம் தான் நம்ம போகணும் ஆக்சுவலி. அப்படியே நேராக போயிட்டுருவோம், நேராக பாதை இல்லாத மாதிரி தான் தெரியுது பார்க்குறதுக்கு. ஆ இருக்குது பாதை, இருக்குது பாதை இருக்குது, போகலாம். நடு ரோட்டில் இருக்கு வருங்க போஸ்ட்டு மரம், நேராக முட்டிட்டு கீழே இருக்கணும், அதை கண்டி வச்சுருக்காங்க போல். ரொம்ப சின்ன பாதையாக தாங்க இருக்குது, அந்த சைடில் போகும்போது தெருவுக்குள்ளே தாங்க போகிற மாதிரி தான் இருக்குது. தெரு தான் ஆக்சுவலி இது, இதுக்கு இங்கே போய் அடையாள கேட்டில் எங்கள் அத்தை தான் நம்ம போகிற மாதிரி தான் சொல்லிட்டு. யாருமே காணா, இன்னுங்க வெறிச்சொடி கிடக்கு தெரு ஃபுல்லாக, யாரையுமே காணா. இந்த ஒரே ஒருத்தர் கரெக்டாக கேட்கலாம் இருங்க, கேட்டவுடனே கை காமிச்சாருங்க, இங்கிட்டு தான் போகணும் போங்க அப்படின்னு சொல்லி பற்றி விட்டாருங்க. இந்த பக்கம் தான் போடு போ அப்படின்றாரு அசால்ட்டா, போன்றாரு, போங்கன்னா சொல்லலை போ அப்படின்றாரு. இங்கே பாருங்க, இங்கே ஃபுல்லாக மண் ரோடாக தாங்க இருக்குது. வந்தாச்சுன்னு நினைக்கிறேன், வண்டி எதையுமே காணாங்க, ஃபுல்லாக பாறையாக இருக்குது. என்னங்க இது, முடிஞ்சளவு வண்டியிலேயே போயிடலாம் எல்லா பக்கமும். அவருக்கு அங்கேயும் பாட சொன்னார், நான் பாட்டெலாம் வேணாம், முடிஞ்சளவு எவ்வளோ தூரம் போகணுமோ அவ்வளோ தூரம் போ, இந்த அவர்கிட்ட கேட்டு இவரும் இங்கிட்டு தான் போக சொன்னார். அங்கே இந்த பக்கம் போயிருப்போம், அவர் நேராக போக சொல்லிட்டார். அவர் நேராக போய்கிட்டே இருக்கலாம், முட்டி எங்கிட்டு திரும்பவே கூடாது, நம்ம மாட்டில் போயிட்டே இருப்போம். ஃபுல்லாக மாங்காய் தோப்பு தாங்க அது, ஃபுல்லாகவே மாங்காய் தோப்பாக தான் இருக்குது எல்லா பக்கமுமே. நைட்டு அங்கங்கே மட்டும் மரம், அந்த கருவேல மரம் இருக்குது, மற்றபடி எல்லாமே மாங்காய் மரம் தான் ஃபுல்லாகவே. வரும்போது முடிஞ்சால் சேர்த்து சாப்பிட்லாம், யாரை பார்த்தா வைவாங்க பார்த்துக்கலாம். ஃபுல்லாக மாங்காய் தோப்பு தாங்க, வண்டி எதையுமே காணாம், நம்மளால தான் போகிறோம், நம்ம மட்டும் தான் குளிப்போன்னு நினைக்கிறேன். போய் யாரையுமே காணாங்க, எம்டியாக கிடக்குங்க ரோடு ஃபுல்லாக, வண்டி எதையுமே காணாம். ஒருவேளை அங்கே போய் நிப்பாட்டுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், எல்லோரும் அங்கேயே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
பாதை கொஞ்சம் கரணமும், ஐயோ இதில் போகாதுங்க, தட்டுங்க, இன்ஜின் தட்டுங்க, இதில் ஏற்றணும்னா கண்டிப்பாக. இங்கேருந்து பாட்டு போயிடலாமா? ஏற்ற முடியாதுங்க இதில் கண்டிப்பாக, ஏற்றினா இன்ஜின் தட்டும். சரி, இப்படியே ஓரமான பாட்டு அப்படி நான் உங்களுக்கு போக ப்ளாக் பண்ணுறேங்க, இருங்க பாட்டு நான் ப்ளாக் பண்ணுறேன். வண்டி எப்போ சேஃப்டி வளத்தில் நிப்பாட்டியாச்சுங்க. ரைட் சைடில் மாங்காய் தோப்பு இருந்துச்சு, அவங்களுக்கு தோப்பில் நிப்பாட்டியாச்சு. மற்றபடி எந்த வண்டியுமே அவங்களுக்கு எதுவுமே இல்லை, நம்ம வந்து வண்டி நிப்பாட்டியிருக்கோம். அதே மாதிரி பயமாக இருக்குது. கோப்ரோவும் கழட்டி இப்போ இதில் டிக்கியில் வச்சாச்சுங்க. ஹெல்மெட்டை அவங்களே வச்சுட்டு வந்துட்டேன், வெளியே வச்சுட்டு வந்துட்டேன். ஹெல்மெட்டை கையில் கூட எடுத்துகிட்டு வரல, வெளியே வச்சுட்டு வந்துட்டேன். வந்தால் தான் தெரியும் எப்படி இருக்கு. நான் போகிற பாதை பார்த்திங்கன்னா எப்போ இருக்குன்னா, ஒரு ஒரே ஒரு நடந்து நடந்து போகிற மாதிரி இருக்குங்க. பார்த்திங்கன்னா எப்படி தெரியுது உங்களுக்கு, மேலே அந்த சைடு வந்து மலை, அந்த சைடு வந்து பள்ளமாக இருக்குது. ஒரு ஆள் நடந்து போகிற மாதிரி தாங்க இருக்குது பாதை ஃபுல்லாகவே. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஆடு மேய்க்கிறவங்க அவங்க எங்கே திரு இருக்கிறாங்க லைட் லைட்டாக. அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு தான் நம்ம போயிட்டுருக்குறோம். போகிற இடம் எப்படி இருக்கும் என்னன்னு சொல்லி சுத்தமாக தெரியல எங்களுக்கு, ஐடியாவே இல்லை. சுத்தமாக மேலே ஏறுற மாதிரி இருக்குமா, மலை மேலே ஏறுற மாதிரி இருக்குமா, இல்லை கீழே பள்ளத்துக்குள்ளே போய் குளிக்கிற மாதிரி இருக்குமா, எப்படின்னு எங்களுக்கு சுத்தமாக தெரியல. அது உங்கள்ட்ட கிடையாது, உங்கள் நான் போய்கிட்டே போங்க, நேராக போங்க, நேரம் பார்த்து தான் சொல்கிறாங்க, எப்படி இருக்கும்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம போனால் தாங்க தெரியும் அது எப்படி இருக்கும்னு. நாங்கள் வந்த வழியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே இடத்து ஒரே இடத்துல வண்டி நின்றுச்சு, ஒரு மூணு வண்டி மட்டும் நின்றுச்சு, வேறு எங்கேயுமே வண்டி எதுவுமே இல்லை. மூணு வண்டி மட்டும் தான் நின்றுச்சு. பக்கத்தில் வந்துட்டு உங்கள் சவுண்டில் லைட்டாக ஃபீல் ஆகுது எங்களுக்கு கொஞ்சம் கேட்குது. ஆனால் சைடில் ஒரு பள்ளம் ஒன்று இருக்குது, அந்த பள்ளத்தில் தண்ணி போயிட்டுருக்குதுங்க. அதில் அதுலேருந்து சவுண்டு கேட்குதா என்னான்னு தெரியல, ஆனால் கொஞ்சம் பக்கத்தில் சவுண்டு கேட்குது. வந்துட்டு வந்து நினைக்கிறது ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு நினைக்கிறேன், ஆளில் சவுண்டு கேட்குது, ஆளுங்க ஆளுங்க இதுன்ற சவுண்டெலாம் அதெல்லாம் கேட்காது உங்களுக்கு. ஏன்னா நான் வாய்ஸ் கட் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு பள்ளத்தில் இறங்கி குளிக்கிற மாதிரி, ஆனால் வந்த பாதையில் நேராக தாங்க வந்துச்சு பாதை, எங்கேயுமே இறங்கலை. எங்கள் மட்டும் தான் இறங்குது, இதில் வந்து பள்ளத்தில் இறங்குற மாதிரி இருக்குது. இது எந்த இடம் எப்படின்னு கொஞ்சம் சுத்தமாக தெரியலைங்க, எப்படி இருக்குதுன்னா தண்ணி சூப்பராக இருக்குதுங்க. இப்போ கண்ணாடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அப்பா பையன் சில்லுன்னு இருக்குதுங்க, பயங்கரமாக தண்ணி வெயிலுக்கு எப்படி குளிக்க போகிறோன்னு தெரியல, உள்ளே இறங்கினாலே ஜில்லுன்னு தான் இருக்கும். எவ்வளோ பேர் குளிக்கிறாங்க பார்த்தீங்களா, ஆனால் வண்டி மட்டும் மூணு வண்டி தான் நிற்கிது. வண்டியிலேருந்து யாருமே லாங்லேருந்து வரல போல் இருக்குது, நம்ம மட்டும் தான் லாங்லேருந்து வந்திருக்கோம் போல். ஒரு மூணு வண்டி மட்டும் தான் நின்றுச்சு, வண்டி வேறு எதுவுமே இல்லை. தண்ணியும் கம்மியாக தாங்க வருது, ஆனால் நிறையா பேர் குளிக்கிறாங்கண்ணா, எக்கச்சக்க பேர் குளிக்கிறாங்க பாருங்கள். நாங்கள் அப்படியே மேலே ஏறி வந்துட்டோங்க, அதில் வந்துட்டு மேலே வந்துட்டோம். நம்ம கீழே அங்கேருந்து தான் ஃபஸ்ட்டு நான் காமிச்சிருப்பேன். இப்போ மேலே வந்துட்டேன், அந்த பக்கம் சைடில் பா இது இருக்குது, அதில் ஏறி வந்தோம். தண்ணி இங்கே மேலே ஃபுல்லாக கண்ணாடி மாதிரி இருக்குதுங்க, உள்ளே ஆள் யாரை போனாங்கன்னா தெளிவாக தெரியும். அங்கே ஒரு ஃபால்ஸ் ஒன்று போகுது பார்த்தீங்களா, அங்கே தான் அடுத்து குளிக்கணும், அங்கே போய் குளிப்போம்னு ஒரு ஐடியா இருக்குது. அங்கே போனால் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே ஃபுல்லாக கலங்கி வச்சுருக்காங்க, ஃபுல்லாக கலக்கி வச்சுருக்காங்க. அங்கே ஃபுல்லாக ஆழம் பயங்கரமாக இருக்குது, நடுவில் அங்கே ஃபுல்லாக தண்ணி விழுது பார்த்தீங்களா, அங்கே சரியான ஆழம் இருக்குது. எவ்வளோ நமக்கு கருதுனே இல்லை, உள்ளே போனால் போய்கிட்டே இருக்குது, பாட்டில் ஆழம் போய்கிட்டே இருக்குது. இங்கே மேலே ஆழம் அதிகமாக தான் இருக்குது, இந்த பாடம் தண்ணி அப்படியே ஒரு சூப்பராக இருக்கும். அங்கே கோவில் நாங்கள் போயிட்டு நான் போய் காட்டுறேன் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. இது கலங்கி வண்ணியை பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்குது, இங்கே கீழே ஃபுல்லாக நான் கலங்கி கலங்கி கிடக்குதுங்க. நான் பாருங்கள் பக்கத்தில் வந்துட்டு வந்த ஃபால்ஸ் மேலே வடியில் தண்ணி வடிது பார்த்தீங்கன்னா, அங்கே வந்துட்டோம். வானவில் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுது தண்ணி இதுலையே, வானவில் இங்கே இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா. நேரில் பார்க்கும்போது செம ஃபீலாக இருந்துச்சு, வீட்டில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. நேரில் சூப்பராக இருக்கு நான் பார்க்கும்போது, பாருங்கள் தண்ணி இதுலேயும் கொஞ்சம் கம்மியாக தாங்க வருது, ரொம்பலாம் கம்மியாக இல்லை, நீங்கள் ஓரளவு வருது குளிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கணும். வழுக்குது பயங்கரமாக, ஃபுல்லாக எல்லா பக்கமும் வழுக்குதுங்க பயங்கரமாக. கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும், கொஞ்சம் ரொம்பவே சேஃப்டியாக இருக்கணும். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் கீழே விழுந்துடுவோம் கண்டிப்பாக. நான் ரெண்டு மூணு விழுக தெரிஞ்சு அதனால் சொல்கிறேன். காலை லைட்டு அடி வர பட்டுருச்சுங்க அதில், அந்த இதில் தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாகவே கண்ணாடி தான் அந்த ஃபுல் தண்ணி ஃபுல்லாகவே. சன்னியாக சரியான ஜில்லுன் இருக்குதுங்க. வெயில் வந்து எவ்வளோ எப்படி அடிக்குது பார்த்தீங்கன்னா, மீடியமாக அது அடிக்குது, ரொம்பலாம் வெயில் இல்லை, லைட்டாக அடிக்குது வெயில். தண்ணி இந்த தண்ணிக்கு சூப்பராக இருக்குதுங்க குளிக்கிறது, வெயிலுக்கும் அந்த தண்ணி சில்லுன் இருக்கிறதுக்கும் தண்ணிக்குள்ளே இருக்கணும் போல் தோணுதுங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வேற ஆள் மொபைல் எடுத்ததுங்க, நான் வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொன்னோம், அப்போ நான் அதுலேருந்து எடுத்தனால அப்படி இருக்குது. இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது, கிளாரிட்டி கம்மியாக இருக்குதுங்க. ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணோம், சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தண்ணி தான் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சவங்க தான் அவங்கள்ட்ட கேளுங்க, மலையில எதுவும் பேஞ்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன், அந்த இடத்துக்கு லிங்க்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நடத்துல சூப்பராக இருக்குதுங்க, நான் போனதுனால சொல்லிட்டு பெஸ்ட்டு பிளேஸ் இது வந்து, உண்மையிலேயே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இடம் ஃபுல்லாகவே அவ்வளோ அருமையான இடம் தாங்க அது, ஃபுல்லாகவே அப்புறிஞ்சு சூப்பராக இருந்துச்சு. குளிக்க குளிக்க ஆசையாக தான் இருந்துச்சு. நாங்கள் போனது கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம், அப்புறம் அவங்க வந்தது கொஞ்சம் லேட்டாக தான் வந்தானுங்க. இன்னொருத்தர் ரெண்டு பேர் வந்துட்டுருக்காங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க வந்து அவங்க கரெக்டாக ஒரு ஒரு மணிக்கு வந்தானுங்க. வந்துட்டு அங்கேருந்து கிளம்பும்போது கரெக்டாக மூணு மணிக்கு இங்கேருந்து கிளம்பணுங்க. வீடியோ ஃபுல்லாக ஏன் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுக்கல வீடியோ ஃபுல்லாக, இன்னொருத்தர் எடுத்தேன். ஷார்ட்ஸ் போகிறோன்னு நினச்சி இப்படி எடுத்து எடுத்து வச்சுருக்கேன், எல்லா வீடியோவுமே இப்படி தான் எடுத்து வச்சிருக்கேன். நான் இப்போ ரெண்டு பேர் ரெண்டே மாற்றி மாற்றி எடுக்க சொன்னேன், அதாவது இந்த 6.40 ஒரு இதில் எடுப்பாங்க, அது வந்து அது தெரில எனக்கு சரியாக அப்படின்னு. அதுதான் நார்மல் யூடியூப்பில் போகிற கரெக்டாக இருக்கும், வீடியோ கரெக்டாக இருக்கும். அப்படியும் எடுக்கணும், இப்படியும் எடுக்க சொன்னேன், ரெண்டே எடுக்க சொன்னேன். அவன் எடுக்கல ரெண்டுலையும், ஒரே ஒரு இதில் மட்டும் இப்படி நார்மல் ஃபுல் ஸ்க்ரீனில் மட்டும் எடுத்து வச்சுருக்கான் ரெண்டு வீடியோ. ஒரு எல்லா வீடியோவுமே ஒரு சில வீடியோ மட்டும் இப்படி ஃபுல்லாக அந்த இதில் எடுத்துருக்கான், வீடியோ யூடியூப் ஃப்ரேமில் எடுத்து வச்சுருக்கான். மற்றபடி பாதி வீடியோ ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. நான் இடத்துலேயே ஒன்றரை வீடியோ அப்படி தான் எடுத்து வச்சிருக்கேன். நானே குளிக்க ஆர்வத்தில் இருந்து அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டிலாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு. நான் நார்மலாக எடுத்திருக்கேன், அடுத்த இன்னும் ஷார்ட் ஆட்டம் இருக்கேன், அதை பாருங்கள்.
இந்த மீன் ஃபுல்லாக கடிக்குது, எவ்வளோ மீன் கடிக்குது பார்த்தீங்களா, எக்கச்சக்கமான மீன் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள். கால் உள்ளே போக போக கால் ஃபுல்லாக மீனாக வந்து குமிச்சிருதுங்க. ஆனால் உங்களுக்கு தெரியல என்னால் மேலே காலை மேலே தூக்கி வச்சுட்டு இப்படி தோணியிருக்கேன். நான் எடுத்து பார்த்தேன் அப்படியே வந்து தெரில, சரியாக தெரியல. இப்போ வலிக்குதான்னு கேட்டிங்கன்னா வலிக்கலை, கால் ஆட்டோன்னு எப்படி போச்சு பார்த்தீங்களா, மீன் ஃபுல்லாக வலிக்குதுன்னு கேட்டிங்கன்னா வலிக்கலை, கூசுங்க ஒரு மாதிரி லைட்டாக கூசுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் கடிக்கிறது வந்து நம்மளை அது நம்மளுக்கு தெரில, வந்து போய் வலி தெரியல சுத்தமாக, வலி இல்லாமல் ஒரு மாதிரி கூசுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. அவ்வளோ அப்படி உள் பாதத்தை ஃபுல்லாக ஒரு மாதிரி சுரண்டனால நம்மளுக்கு கூசுது, மேலே கடிக்கிறதுனால லைட்டாக கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தெரியும். நான் வலிக்கலை, அது வந்துட்டு கூசுறது தான் நம்மளுக்கு அப்படி இருக்குது. எப்படி போகுது பாருங்கள் மீன் ஃபுல்லாக, அதாவது லைட்டாக சின்ன ஷேக் இருந்தாலும் உடனே மீன் ஃபுல்லாக போயிருதுங்க. வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஃபன்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ரோட்டில், நான் ரோட்டில் இந்த ரோட்டில் யாருமே இல்லாதனால நான் வீலிங் பண்ணேன், யாருமே கிடையாது, நம்ம மட்டும் தான் அந்த ரோட்டில் இருப்போம். நான் கடைசியாக நான் வீடியோ பாருங்கள், யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும் தான் இருப்போம் அந்த ரோட்லேயே. அப்படி ஒரு ரோடு இது, நான் வரும்போது சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ரோட்டில் எப்படி இருந்துச்சுன்னா சொல்லிட்டு, யாருமே இல்லைங்க அந்த ரோட்டில். நாங்கள் வரும்போதே ஒரு ரெண்டு பேர் ஆடு மேய்க்கிறவங்க, அப்புறம் ஒரு வண்டி போச்சுன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். போகும்போது அப்புறம் கொஞ்சம் காட்டினே வியூ பாயிண்ட்லாம் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். இதுக்குள்ள பாருங்கள் வியூ ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு, பார்க்குற உண்மையிலே சூப்பராக இருக்குதுங்க. ஒரு ட்ரக்கிங் போன ஃபீல்லாம் இருந்துச்சு எங்களுக்கு, ட்ரக்கிங் போன மாதிரி இருந்துச்சு, குளிக்கிற ஒரு பிளேஸ் போன மாதிரி இருந்துச்சு. நல்ல பிளேஸ் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் திரும்ப திரும்ப வந்த ஆள் அப்படி இருந்துச்சு பிளேஸ். நான் கண்டிப்பாக என்னோட ட்ரை பண்ணுவோம்னு நினைக்கிறேன், அப்படி தான் இருக்குது உண்மையிலே சூப்பராக பிளேஸ். அடுத்து வரப்போ கொஞ்சம் சீக்கிரம் 10 மணிக்கெலாம் அங்கே இருக்க மாதிரி பார்த்துட்டு வரணும். நம்ம இப்படி தான் எல்லா ட்ரிப்லேயும் சொல்கிறோம், ஆனால் ட்ரிப் அடுத்து நம்ம ரெடி பண்ண முடியல, நான் சீக்கிரம் கிளம்பிட்டோங்க. நான் இன்னொரு லேட் ஆகிட்டான், நான் சொன்னேன் மூணாவது வார்த்தை வந்தான்னு, நான் லேட் ஆகிட்டான், அவனால் லேட்டே. ஆக்சுவலி எப்படி இருக்கு பாருங்கள் வியூ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த இடம் வந்து நம்ம ட்ரெக்கிங் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தெரிஞ்சு, இந்த இடம் ஃபுல்லாக அந்த வியூ ஃபுல்லாக தெரிஞ்சு, அங்கேருந்து நம்ம எதுவும் நம்ம நடந்து போகும்போது அப்படி இருந்துச்சு இந்த இடம் ஃபுல்லாக. நாங்கள் போன இடம் ஃபுல்லாக உண்மையிலே சூப்பர் பிளேஸ் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன். ஒரே ஒரு தப்பு நான் பண்ணிட்டேங்க, என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா, கோபுரம் கையில் கொண்டு போகல, கையில் கொண்டு போகணும்னா அண்டர் வாட்டர் ஷர்ட் எடுத்துருக்கலாம், தனமாக எடுக்கல, அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். ஓகேங்க, வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, பிடிச்ச லைக் கொடுத்துக்கோங்க.